அந்த காலத்திலயும் சரி கிராமப்புறங்கள்லயும் சரி, நாய் கடிச்சிடுச்சு அப்படின்னா நாய 16 நாட்களுக்கு பாத்துக்க சொல்லி சொல்லுவாங்க. அந்த நாய்க்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உடனே அந்த நாயை கடிச்ச மனிதர்களுக்கும் ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரிப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் ஒளிஞ்சிட்டு இருக்கு. பொதுவா நம்ம வீட்டுல எல்லாருமே நாய் வளர்க்க ஆசைப்படுவோம். நாய்க்குட்டிகளை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கூட ரொம்ப அன்பா விளையாடுற நாய் என்னைக்காவது ஒரு நாள் கடிக்க செஞ்சிடும். வீட்டுல உள்ள நாய்க்கு நம்ம பிறந்த உடனே ஒரு 2வது மாசத்துல தடுப்பூசி போடுவோம். அப்புறம் 3வது மாசம் ஒரு தடுப்பூசி போடுவோம். வருஷம் வருஷம் இந்த மாதிரி தடுப்பூசி போடும் போதும் தெரு நாய்களோட பழக விடாம பண்ணும் போதும் இந்த நாய்கள் நம்மள கடிச்சா பெரிய அளவுல பாதிப்போ இல்ல பாதிப்போ நமக்கு ஏற்படுறதில்ல. ஆனா கடிச்சது வெறி நாயா இருந்தா அத ஒரு 10 நாட்களுக்கு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, வெறி பிடித்த நாய்கள் எஜமானுடைய கட்டளைக்கு கீழ்படியாது. கண்ணுல பாக்குற எல்லாத்தையும், உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே கடிக்கும். வழக்கத்துக்கு மாறான குரல் எழுப்போம். சாப்பிடாது, தண்ணிய பார்த்தா அதுக்கு அலர்ஜி வரும், அதிகமான உமிழ்நீர் சுரக்கிறது, தாடை தொங்கிடுறது, தண்ணிய விழுங்க முடியாம போறது, பெண்கால்கள்ல தளர்ச்சி ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் அந்த நாய்க்கு ஏற்படும். கடிச்ச 10 நாட்கள் இது ஏற்பட்டுடுச்சுன்னா வெறி நோய் தாக்கப்பட்டு இருக்கிறது நிச்சயம். இதுக்காக 10 நாட்களுக்கு காத்திருக்காம கடிச்ச அன்னைக்கே தடுப்பூசி போட ஆரம்பிச்சிடணும். முதல் தடுப்பூசி மட்டும் போட்டுட்டு நாம தடுப்பூசி போட்டுட்டோம் அப்படின்னு நினைத்திடக்கூடாது. நாம தடுப்பூசி போட்டுட்டோம் அப்படின்னு நிறுத்தக்கூடாது. நாய் கடிச்ச உடனே வெறி நாய் தடுப்பூசி போடுறது மட்டும்தான் உயிரை காக்கும். இந்த 10 நாட்களுக்கு நாயையே நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னு பார்த்தா, அந்த நாய்க்கு வெறி புடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாயை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.